from Ncert test book. Nuclei topic in the example 5th sum paakalam paarenga. Tritium has half life of 12.5 year undergoing beta decay. What fraction of a sample of pure tritium will remain undecayed after 25 years nu ketirukanga. Nam enna pannalana number of particle undecayed after some years ku vandha enna formula paathina, that is equal to number of particles at a time t equal to 0 divided by 2 power small n. இந்த ஸ்மால் என்னன்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ், நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் பை ஆஃப் லைஃப் பீரியட் போட்டுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டோட்டல் டைம் எவ்வளோ 25 இயர்ஸ் டிவைட் பை ஆஃப் லைஃப் எவ்வளோ 12.5 போட்டோம்னா என்ன கிடைக்குது பாருங்கள், 2 கிடைக்குது. கரெக்டாக இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 2. அப்போது என் இஸ் ஈக்குவல் டு என் நாட் டிவைட் பை 2 பவர் 2 போட்டுங்க. 2 பவர் 2 4 வருதா? அப்போது என்ன வருது இதில் இந்த ஃபார்முலா, என் இஸ் ஈக்குவல் டு என் நாட் பை 4. அப்போ என் நாட்டை கீழே கொண்டு வந்துட்டோம்னா என் பை என் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/4. அப்படின்னா எவ்வளோ பார்ட்டிகல், எவ்வளோ இது என் பை என் நாட் தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் அன்டிகேட் பார்ட்டிகல் ரிமைன்ஸு ஆஃப்டர் சம் டைம் வந்து 1/4 வந்திருக்கா. அப்போ 1/4 ஆஃப் தி சாம்பிள் ஆஃப் தி இனிஷியல் ஃபியூர் ட்ரிட்டியம் வில் ரிமைன் அன்டிகேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா சிம்பிளாக 12.5 இயர்ஸில் ஆஃப் ஆஃப் தி பார்ட்டிகல் டிகே ஆகும். அப்படின்னா ஃபஸ்ட்டு 12.5 இயர்ஸ்னால் ரெண்டு 12.5, ஃபஸ்ட்டு 12.5 ஆஃப் டிகே ஆயிடுது. அப்போது ஆஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு 12.5 ஆஃபில் ஆஃப் ஆயிரும். அப்போ ஆஃபில் ஆஃப் ஆச்சுன்னா அது 1/4 போட்டுக்கலாம், சரிங்களா? அப்போ 1/4 இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆன்சரில். அப்படின்னா எனிவே இந்த 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 1/4 ஆஃப் தி ஃப்ராக்ஷன் ஆஃப் அன்டிகேட் பார்ட்டிக்கல் ரிமைன்ஸ் அன்டிகேட் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.